வணக்கம் நண்பர்களே நம்ம தினமும் சாப்பிட்ற சுமார் ஒன்றுலேருந்து ரெண்டரை கிலோ உணவு நம்மளுடைய பெருங்குடல் பகுதியில் எப்படியெல்லாம் பயணிக்குது அந்த பயணம் எப்படி சுவாரஸ்யமானதாக இருக்குது அதில் என்னென்ன சிக்கல்கள்லாம் வரலாம் அந்த எல்லாம் எப்படி தீர்க்கிறது திக் சிக்கல்கள் வராமல் எப்படி தடுக்கிறது இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம மூணு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த முதல் வீடியோவில் மலச்சிக்கல் அப்படின்னா என்ன அது எப்படி வருது அதுக்கான காரணங்கள் என்ன அறிகுறிகள் என்ன பெருங்கு பெருங்குடலோட வேலைப்பாடு என்ன அபாய அறிகுறிகள் என்னென்ன இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலவன் ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோடு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் ரெண்டு மூணு நாள் கழித்து மோஷன் போகிறது அல்லது மோஷன் ரொம்ப இருகலாக போகிறது இதையெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் ரோம் கிரைட்டீரியா எப்படி கான்ஸ்டிபேஷனை டிஃபைன் பண்ணுது எப்படி மலச்சிக்கலை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூன்று முறைக்கும் குறைவாக மோஷன் போகிறது அல்லது இருபத்தி சதவீதத்துக்கும் மேற்பட்ட தருணங்களில் நம்ம மோஷனை ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது அதாவது முக்கி போகிறது மோஷன் போகும்போது முழுமையாக போகலை அப்படிங்கிற உணர்வு மோஷன் போகும்பொழுது ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படுறது போன்ற உணர்வு லம்பி ஆர் ஹார்ட் ஸ்டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிஸ்டல் ஸ்டூல் ஸ்கேலில் முதல் ரெண்டு வகை அதாவது ரொம்ப இருகலாக கட்டியாக மோஷன் போகிறது மோஷன் போகிறதுக்கு நம்ம விரல்களோ அல்லது கையாலையோ பொல்விக் ஃப்ளோர் என்று சொல்லக்கூடிய தசைகளுக்கு சப்போர்ட்டோ அல்லது மோஷனை வெளியே எடுத்து விட வேண்டிய சூழ்நிலையோ இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறு விஷயங்களில் ரெண்டு விஷயங்கள் மூன்று மாதத்துக்கு மேலே தொடர்ந்து ஒருத்தருக்கு இருந்தால் அவருக்கு மலச்சிக்கல் இருக்கிறதா மருத்துவ ரீதியாக சொல்கிறோம் பெருங்குடலுடைய நான்கு முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்றரை நீளம் உள்ள கோலான் அதோடு சேர்ந்த ரெக்டம் இதை தான் நம்ம பெருங்குடல் மலக்குடல்னு சொல்கிறோம் பெரும்பாலான செரிமானம் சிறு குடல்லையே நடந்து முடிஞ்ச நிலையில் உணவு கழிவுகள் பெருங்குடலில் வந்தடையுது பெருங்குடலுடைய ஒன்றரை மீட்டர் அளவு நீளத்திற்கு அதை பயணிக்க செய்ய வேண்டும் நீரை உறிஞ்ச வேண்டும் உணவு கழிவுகளை ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பகுதிக்கு கொண்டு போய் தேக்கி வைக்க வேண்டும் நமது மூளையும் நமது சூழ்நிலையும் கட்டளையிடும் பொழுது உணவு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் இந்த நான்கு வேலைகளை பெருங்குடல் தவறாமல் தினமும் செய்ய வேண்டியிருக்கு இந்த பெருங்குடல் ஆரோக்கியமாக முறையாக வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஆறு விஷயங்கள் முக்கியமாக வேணும் ஒன்று நம்மளுடைய உணவு கழிவுகள் கெட்டி ஆகி ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நீர்த்தன்மையும் நார்த்தன்மையும் வேணும் பெருங்குடலுடைய சதைகளும் நரம்பு பகுதிகளும் நல்லபடியாக வேலை செய்யணும் மலக்குடல் மற்றும் அதை சார்ந்த தசைகள் முறையாக இயங்க வேண்டும் அதை இயக்கக்கூடிய பெல்விக் நர்ஸ் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலமும் ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய தண்டு வடமும் எந்த கோளாறும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் இந்த மலச்சிக்கலுக்கு காரணங்கள் என்னென்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பிரைமரி இடியோபதி கான்ஸ்டிபேஷன்னு சொல்லுவோம் அல்லது செகண்டரி கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெலாம் நாம் இப்போ போக வேண்டியதில்லை மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து பற்றாக்குறை நார்ச்சத்து பற்றாக்குறை முறையான நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யாமல் இருத்தல் டாய்லெட் சீட்டில் முறையான பொசிஷனில் அமர்வில் உட்காராமல் இருக்கிறது மேலும் நாம் உட்கொள்ளும் சில மருந்துகள் உதாரணத்துக்கு ஓபியாய்டு வகையைச் சேர்ந்த வழி மருந்துகள் மனநலம் சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்திற்கான ஆன்டி டிப்ரஸன்ட் ஆன்டிசைக்காட்டிக் மெடிசின்ஸ் எண்டோக்ரின் சம்பந்தப்பட்ட காரணங்கள் சர்க்கரை வியாதியோ அல்லது தைராய்டு குறைபாடுகளோ இருக்கும் பொழுது மலச்சிக்கல் எளிதில் ஏற்படுகிறது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தண்டுவடத்திலோ அல்லது நம்மளுடைய அடி தசைகளுக்கு ஆனோரெக்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் என்று சொல்லக்கூடிய அடி தசைகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய நரம்புகளில் வீக்னஸ் போன்ற தொந்தரவுகள் இருந்தாலோ மலச்சிக்கல் ஏற்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பெருங்குடல்லையோ மலக்குடல்லையோ கட்டிகள் புண்கள் சுருக்கங்கள் போன்றவை இருந்தாலோ அல்லது ஆசனவாயில் வெடிப்புகள் பைல்ஸ்னு சொல்லக்கூடிய மூலம் ஃபிஷர்ன்னு சொல்லக்கூடிய வெடிப்பு பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா போன்ற காரணங்களோ அல்லது ஆனல் ஸ்டினோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் சுருக்கங்களோ இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கலோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வயிற்றுல ஒரு மந்த நிலை ஒரு உப்பச நிலை மலம் கழிப்பதற்கு மிகவும் முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டிய நிலை அல்லது மலம் முழுமையாக வெளியேறாத மாதிரி ஒரு உணர்வு மலம் கழிக்கும் பொழுது ஒரு அடைப்பு ஏற்பட்ட போன்ற தன்மை இதெல்லாம் வந்து பொதுவாக அறிகுறிகளாக நம்ம சொல்லலாம் இந்த மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் சில அறிகுறிகள் கூட இருந்ததுன்னா அதை நம்ம அபாய அறிகுறிகள்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு மலச்சிக்கலோட மலத்தில் ரத்தம் போகிறதோ அல்லது சில நாள் வயிற்றால் போகிறது சில நாள் மலம் சரியாக போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி மாறி மாறி ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ் வர்றதோ உடல் எடை குறைதல் பசி குறைதல் காரணம் இல்லாமல் காய்ச்சல் வர்றது குடும்பத்தில் வேறு யாருக்காவது பெருங்குடல் புற்றுநோய்கள் இருந்தாலோ இவை எல்லாமே புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் மேலும் ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்க ஒருத்தருக்கு திடீர்னு வயிறு உப்பிக்குது வாந்தி வருது வலி வருது காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வருது இப்படி இருக்கிற நிலையில் அவருக்கு இன்டெஸ்ட்னல் அப்ச்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய குடல் அடைப்பு ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பு உள்ளது அதை போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் மேலும் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொந்தரவில் மலச்சிக்கலோடு சேர்ந்து சளி ரத்தம் எல்லாம் கலந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி அறிகுறிகள் எது தென்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரை நீங்கள் தயக்கப்படாமல் அணுகி அதற்கான வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுடைய உடல் நிலையும் ஆரோக்கியம் நல்ல நிலைமையில் இருக்கும் நம்மளோட அடுத்த வீடியோவில் மலச்சிக்கலை தீர்ப்பது எப்படி மலச்சிக்கல் ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் இருந்தால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன போன்றவற்றை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நம்மளோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நிறைய பேரை பார்க்க வைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்